சென்னையில் கோடம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட். நொங்கு மாதிரி டிரான்ஸ்லூசன் கலரில் உள்ள ஸ்வீட்டி, மீட்டி, ஜூசி இறால்கள் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள்களால் விரும்பி உண்ணப்படும் ஃபில்லிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். முதுகெலும்பற்ற இந்த இறால்கள் இனிப்பு சுவை கொண்ட கடல் உணவு, சீ ஃபுட். இனிப்பு சுவைக்கு காரணம் இதில் உள்ள கிளைசின் என்ற சுகர் அமினோ ஆசிட். இது இயற்கையிலேயே இறால்களின் உடலில் உற்பத்தியாகிறது. இந்த கிளைசின் ஒரு நான் எசென்சியல் அமினோ ஆசிட். பச்சை இறால்கள் எண்ணெய் சூடுபட்டவுடன் லவ்லி பிங்க் கலராக மாறுவதும் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தான். இது நாட்டு அவரக்கா. இதன் வேக வைத்த பருப்புகளை பிதுக்கி எடுப்பதுதான் பெரிய வேலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைய ஸ்பெஷல் பிரானும் பச்சை மொச்ச கறியும். இது தாங்க பச்சை மொச்ச. இதை வச்சு நாம் ஒரு அருமையான கறி பண்ண போகிறோம். இந்த பச்சை மொச்சையின் சயின்டிஃபிக் நேம் லப்லப் பர்பூரியஸ். இன்னைக்கு நாம் பிரான் அதாவது எறா வாங்க வந்திருக்கோம். இதையும் பச்சை மொச்சையும் சேர்த்து பிரானும் பிதுக்கு கறியும் பண்ணுறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரானோட சயின்டிஃபிக் நேம் ஃபென்னரோ ஃபீனியஸ் இண்டிகஸ். இந்தியன் பிரான், ஒயிட் பிரான், வெள்ள பிரான். தமிழில் இதோட பேர் எறால். ஹெல்த்தியான காஸ்ட்லியான எறால், சூப்பர் டேஸ்ட். நான் ஒரு கிலோ ஃப்ரெஷ் மீடியம் சைஸ் டைகர் பிரான்ஸ் வாங்கினேன், கிலோ 500 ரூபா. டைகர் பிரான்ஸின் மேல் ஓட்டில் புலிகள் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், பட்டைகள் இருக்கும். இறால்களில் இருப்பது அனிமல் புரோட்டீன், டயட்டரி ஃபைபர் என்னும் நார்ச்சத்து இல்லவே இல்லை. ஆனால் பச்சை மொச்சையில் இருப்பது பிளான்ட் புரோட்டீன், நார்ச்சத்து மிக மிக அதிகம். 1 kg இறாலுக்கு 1 kg அவரை. முற்றின அவரை வெளி நிறத்தில் அமுக்கினா பருப்புகள் ஹார்டாக இருப்பது தெரியும். மீடியம் பிஞ்சு அவரைக்காய் கரும்பச்சி நிறத்தில் இருக்கும். இதுதாங்க நமக்கு வேணும். இதில் தான் நம்ம பருப்பை பிதுக்கி எடுக்க முடியும். அவரைகள் ஃபேபேசியே எனும் லெகுமினஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவை. நைட்ரஜன் எனும் நியூட்ரியன் நிறைந்த அவரை விதைகள் உயிருள்ள விதைகள். எப்படி மார்ஜினில் ஓரத்தில் ஒட்டியிருக்கு பாருங்க, இதற்கு பெயர் மார்ஜினல் பிளாசன்டேஷன். இது ஒரு யூனி லோக்குலார் மோனோ கார்பல்லரி ஓவரி. 1 kg இறால உரிச்சா 500 grams கறித்தாங்க கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிரான்ஸ். 1 kg 50 pieces இருந்தது. இங்கிலீஷில் பச்சை மொச்சைக்கு இம்மெச்சூர் ஃப்ரெஷ் கிரீன் பீன்ஸ்னு பேர். ஃப்ரெஷ்ஷான இறாலின் மெல்லிய மேலோடு அதாவது ப்ரொடெக்டிவ் தின் எக்ஸோஸ்கெலிட்டன் பார்க்க பளபளன்னு நல்ல ஷைனிங்காக இருக்கும். தலை உடம்போட நல்லா ஒட்டி இருக்கும். 10 கால்கள் இருக்கும். இந்த பச்சை மொச்சை பிரான் காம்பினேஷன் ஒரு சிக்கன நடவடிக்கை. முன்பெல்லாம் பெரிய குடும்பமாக வசித்தாங்க, நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபேமிலியில், இறால் மட்டும் வாங்கினா கட்டுப்படியாகாது. ஸோ அதோட சிக்கன நடவடிக்கையாக பச்சை மொச்சையும் சேர்த்து எல்லாருக்கும் பிரான் ஃப்ளேவரில் அதிக அளவு சைட் டிஷ் கிடைக்கும். எல்லாருக்கும் ஈவனாக பரிமாறலாம். இதே மாதிரி காஸ்ட்லியான மட்டனோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து சமைப்பாங்க. குக்கரில் 100 grams பச்சை மொச்சையை போட்டு கொஞ்சம் உப்பு மற்றும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் அலோவ் பண்ணுங்கள். ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த அவரை விதைகளில் புரோட்டீன், அயன், காப்பர், ஜிங், ஐசோலூசின் சத்துக்கள் அபரிமிதமாக உள்ளது. இதனை ஹயாசின் பீன்ஸ் மற்றும் ஈஜிப்டியன் பீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. விசில் வந்ததும் உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி வேறு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுறணும். ஆறின இளம் விதைகளை ஹைலம் எனும் வெள்ளை வடு தழும்பு இருக்கும் பாருங்கள், அந்த இடமா பார்த்து ஜென்டிலாக பிதுக்கி எடுக்கணும். உங்கள் பொறுமையை சோதிக்கும் கட்டம். நிறைய பொறுமை வேணுங்க பிதுக்கி எடுக்கிறதுக்கு. ஜாயின்ட் ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, 1 kg பருப்பை நிமிஷத்தில் பிதுக்கிடுவாங்க. 100 grams பீன்ஸில் 22 grams ப்ரோட்டீன் மற்றும் மாலிப்டினம் ஃபோலேட் இருக்குது. இது முதுகிலும் உள்ள ரோகு ஃபிஷ், இது ரெட் பெல்லி பிரானா ஃபிஷ், இது வெலமென். மூன்றுக்குமே செதில்கள் மற்றும் ஃபின்ஸ் எனப்படும் துடுப்புகள் உண்டு. துடுப்புள்ள மீன்கள் ஃபின் ஃபிஷ். பெரிய சைஸ் ப்ரான் வாங்கினா கிளீனிங் வேலை ரொம்ப ஈஸி. சும்மா தலையை ஒரு திருகு திருகணும், பிறகு வெங்காயத்தோலை உரிக்கிற மாதிரி மெல்லிய மேலோடு அதாவது சாஃப்ட் ப்ரொடெக்டிவ் எக்ஸோஸ்கெலிட்டனை உரிச்சிடணும். பிறகு வால் பகுதியை பிடிச்சி ஜென்ட்லாக இழுத்தோன்னா சதைப்பற்றுள்ள இறால்கள் உங்கள் கைகளில். சிலர் முதுகெலும்பற்ற இறால்களை இறால் மீன்கள் என்பார்கள், அது முற்றிலும் தவறு. இப்போ இறாலோட கழிவுகள் நிறைந்த குடல் பகுதியை நீக்கணும். ஒரு ஷார்ப்பான கத்தியால் இறாலின் மேல் பகுதியில்
ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை கீறணும். கீறின பகுதியை விரிச்சு பார்த்தா ஒரு கருப்பு நூல் மாதிரி தெரியும். அதுதாங்க கழிவுகள் நிறைந்த குடல், ஜீரண மண்டலம், அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக். அந்த கழிவு குடலை ஜென்ட்லா இழுத்து வெளியே வீசிருங்க. இந்த மாதிரி கழிவுகளை நீக்குவதற்கு டிவைனேஷன் என்று பெயர். கழிவுகள் நீக்கப்பட்ட எறால்களை பட்டர்ஃப்ளை மாதிரி விரிச்சு வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா எறால்களையும் கிளீன் பண்ணணும். சில நாடுகளில் ரெஸ்டாரண்டுகளில் பிரான்களின் அழகை கூட்டுவதற்காக அதனை கிளீன் பண்ணாமல் கழிவு குடலை எடுக்காமல் அப்படியே ஃப்ரை பண்ணுவார்கள். அதை சாப்பிடுபவர்கள் நிச்சயமாக டைரியா பேஷண்ட் தான். ஃபைலம் ஆர்த்ரோபோடா எனும் கணுக்காளிகள் வகையைச் சேர்ந்த கிரஸ்டேஷியன் தாங்க நம்ம பிரான். 83% வாட்டர் கண்டென்ட் உள்ள எறாலில் 150 mg குட் கொலஸ்ட்ரால் மற்றும் 300 mg DHA எனப்படும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. மேல்தோல் நீக்கப்பட்ட அவரை விதைகள், மேலோடு குடல் கழிவு நீக்கப்பட்ட இறால்கள், ரெண்டு பெரிய வேலை முடிஞ்சதுங்க. பிரான்ஸும் பிதுக்குன பருப்பும் குளூட்டன் ஃப்ரீ ஃபுட்ஸ். 100 g இறாலில் 25 g கோர் புரோட்டீன் இருக்கு. இது கொழுப்பு குறைந்த புரோட்டீன் நிறைந்த லீன் மீட் வகையை சேர்ந்தது. இப்போ பிரான் கிரேவி செய்வதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம். இது மூணாவது வேலை. தாளிக்க பட்டை லவங்கம் சோம்பு, 4 இனுக்கு கருவேப்பிலை, 3 ripe tomatoes, 2 onion, பூண்டு 5 பல். பிரான்ஸ் ஆர் ஸ்வீட்டி மீட், ஸோ அதிக காரமாக பச்சை மிளகா, 4 வரமிளகா, எக்ஸ்ட்ரா காரத்துக்கு 1 spoon ரெட் சில்லி பவுடர் மற்றும் பெப்பர் பவுடர் வேணும். நொங்கு நைலான் ஜவ்வரிசி மாதிரி டிரான்ஸ்லூசன் கலரில் உள்ள பச்சை இறால்களின் மேல் சூடான தண்ணீரோ எண்ணெயோ பட்டவுடன் அழகான ஃப்ளமிங்கோ பிங்க், பவளம் போன்ற பிங்க் கலருக்கு மாறுவதன் மர்மம் என்ன? வாங்க அது என்ன பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம். நம்ம சயின்ஸ் மூளையை கொஞ்சம் கசக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் 200 ml எனி குக்கிங் ஆயில் ஊற்றி அதில் நம்ம ஸ்டார் இன்கிரீடியண்டான கிளீன் செய்த இறால்களை போட்டு மிதமான தீயில் ஃப்ரை பண்ணணும். பாருங்க இறால்கள் வெந்தவுடன் எப்படி சி ஷேப்பில் சுருள்கிறது. கண்ணை கவரும் ஆரஞ்சு கலருடன் வெள்ளைக்கறியாக மாறுகிறது வெந்த இறால்கள். இந்த அழகு ஆரஞ்சு கலருக்கு காரணம் பிரான்களின் மேலோடு, அதாவது எக்ஸோ ஸ்கெலிட்டனில் உள்ள 2 chemicals. முதலாவது ஆஸ்டசாந்தின் என்ற நிறமி, எ பிக்மெண்ட். இது எல்லோ ஆரஞ்சு ரெட் கலர்களை தரும் பீட்டா கரோட்டின் பிக்மெண்ட். இரண்டாவது கிரஸ்டோசயானின் என்ற பாலிபெப்டைட் செயின்களால் ஆன புரோட்டீன் மெம்பரேன். உயிருள்ள பிரான் லாப்ஸ்டாரில் இந்த 2 chemicalsும் ஒன்றோடு ஒன்று டைட்டாக ஒட்டியிருக்கும். இந்த ஆஸ்டசாந்தின் கரோட்டின் பிக்மெண்ட்டுகளை, நிறமிகளை எங்கும் சிதற விடாமல் பாதுகாப்பு கவசம் மாதிரி கிரஸ்டோசயானின் என்ற புரோட்டீன் மெம்பரேன் நன்கு மறைத்திருக்கும், கவர் செய்து இருக்கும். இந்த அமைப்பு உயிருள்ள பிரான் லாப்ஸ்டாருக்கு ப்ளூயிஷ் கிரீன் மற்றும் டர்ட்டி ப்ரௌன் கலரை பெற்றுத்தரும். இந்த டர்ட்டி கலர் அவை ஒளிந்திருந்து வாழ உதவும், கேமோஃப்ளேஜ் லைஃப். பிரான்ஸ், லாப்ஸ்டார், நண்டுகளின் உடலில் வெந்நீரோ அல்லது சூடான எண்ணெயில் வறுக்கும் போதோ உடனே கிரஸ்டோசயானின் புரோட்டீன் செயின் உடையும், சிதைய ஆரம்பிக்கும். இதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருந்த, ஒழித்து வைக்கப்பட்டிருந்த ஆஸ்டசாந்தின் பிக்மெண்ட்ஸ் வெளிப்படும், ஃப்ரீ பேர்ட்ஸ் மாதிரி வெளியே ரிலீஸ் ஆகிவிடும். தன் ஒரிஜினல் கலர்களான பிங்க், ஆரஞ்ச், ரெட் கலர்களை வெளிப்படுத்தும். வெந்த இறால்கள் லாப்ஸ்டார்களுக்கு மேலும் அழகூட்டும், நம் கண்களுக்கு விருந்தாகி நம் பசியை தூண்டும். தான் உண்ணும் உணவிலிருந்து இந்த ஆஸ்டசாந்தின் பிக்மெண்ட்டுகளை, நிறமிகளை இறால்கள், லாப்ஸ்டார்கள், நண்டுகள் மற்றும் சால்மன் ஃபிஷ்களும் பெறுகின்றன. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இறால்களை செமி குக் பண்ணணும். பாதி வெந்தவுடன் இறக்கிடணும். பிரிட்டிஷ் பீப்புள் இறால்களை பிரான்ஸ்னு சொல்லுவாங்க, நார்த் அமெரிக்காவில் ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க. கவனிச்சிங்களா, ஏர் பப்பிள்ஸ் குறைஞ்சிருச்சு. இறால்களை இறக்க வேண்டிய நேரம், வேற கண்டெய்னருக்கு மாத்திருங்க. ஹிஸ்டிடைன், ஐசோலூசின், லியூசின், லைசின், மெத்தியோனைன், ஃபெனைல் அனலைன், தியோரோனைன், டிரிப்டோபன், வாலைன், இந்த 9 அமினோ ஆசிட்களும் அடங்கிய ஒரே உணவு இறால். இவை நாம் உண்ணும் உணவில் மூலம்தான் பெற முடியும், நம் உடல் உற்பத்தி செய்யாது. பாதி வெந்துள்ள உப்புள்ள இறால்களை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்யலாம். தேவைப்படும் பொழுது நம் குட்டீஸ்களுக்கு பிரான் சாண்ட்விச், பிரான் தோசா, பிரான் ஃப்ரைட் ரைஸ், பிரான் ஃப்ராங்கிஸ் என விதவிதமாக செய்து கொடுக்கலாம். இப்போது பிரான்களை வறுத்த அதே பேனில் அதே எண்ணெயில் மசாலா பொருட்களை போடுங்க. இனிப்பு சுவை கொண்ட பெருஞ்சீரகத்துக்கு சோம்பு, ஃபெனல் சீட், ஆனிசீட், சாஃப்னு நிறைய பேர் உண்டு. புளித்த ஏப்பம், வயிற்றில் அசிடிட்டி உள்ளவர்களுக்கு இது ஒரு ஆன்டாசிட் மாதிரி செயல்படும். நான்வெஜ் சாப்பிட்டவர்கள் கடைசியில் 2 பெருஞ்சீரகத்தை மெல்லுவார்கள். இது பூண்டு, வெங்காயம் மற்றும் வாய் துர்நாற்றத்தை விரட்டி அடிக்கும். லேசாக வறுப்பட்டதும்
ரெண்டு வெங்காயம் அஞ்சு பூண்டு பல்ல போடுங்க. எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் கேப்பில் போடணும். இப்போது வரமிளகாய், பிறகு தக்காளி, உப்பு. நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக இருந்தால் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே கருவேப்பிலையும் போடணும். இந்த கிரேவி பேஸையும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, பாதி வேக்காட்டிலேயே இறக்கிடணும். கிளைசின் எனும் இனிப்பான அமினோ ஆசிட் நிறைந்த பிரான்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டம். சுகரி டேஸ்ட் இருப்பதாலேயே மேலை நாடுகளில் பெரும்பாலோர் இறால்களை பச்சையாக சமைக்காமல் சுசி என்ற பெயரில் சாப்பிடுவார்கள். இறாலின் இனிப்பை நீக்கும் இரண்டு காரசாரமான பொடிகள். பாதி வெந்த கிரேவி பேஸை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்டாக அரைச்சிடுங்க. பாதி வெந்த இறால்கள், பிதுக்கின அவரை விதைகள் மற்றும் கிரேவி பேஸ் மூணும் ரெடி. மூணு வேலை முடிஞ்சாச்சு. பாருங்க, அழகான ஆரஞ்சு கலரில் மசாலா பேஸ்ட் ரெடி. அரைச்ச ஸ்பைசி மசாலா பேஸ்ட்டை டைரக்டாக பேனில் ஊற்றி மிக்சி ஜார் கழுவின தண்ணியையும் கொட்டி நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. வெளி மசாலா பொருட்கள் எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சிம்பிள் கிரேவி பேஸை செஞ்சாச்சு. இப்போது கிரேவி பேஸை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். நல்ல தளதளன்னு கொதி வந்ததும் பாதி உப்பு போட்டு வேக வைத்த இறால்களை போட்டு நல்லா பரட்டுங்க. இவை ஃப்ரெஷ் டைகர் பிரான்ஸ், ஐஸில் வைத்த இறால்கள் அல்ல. கிரேவியோட பச்சை வாசனையும் போயிருக்கும், இறாலும் முழுசாக நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும். இறால்களில் ஆஸ்டசாந்தின் பிக்மெண்ட்ஸ் இருப்பதால் விட்டமின் ஏக்கு பஞ்சமில்லை. இன்னொரு ஸ்டார் இன்கிரீடியண்டான பிதுக்கின பச்சை மொச்சை விதைகள். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பிரானையும் பிதுக்கு பருப்பையும் ஒன்னா கலக்கிறோம். இரண்டிலும் அயன் சத்து மற்றும் விட்டமின் சி எனப்படும் அஸ்கார்பிக் ஆசிட் நிறைய இருக்கு. இம்யூன் பூஸ்டர், நோய் வராமல் தடுக்கும் திறனை வளர்க்கும். இப்போ இனிப்பு சுவையை விரும்பும் நம் வீட்டு குட்டீஸ்களுக்காக கொஞ்சம் கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு காரசாரமான கிரேவி தான் இஷ்டம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு குட்டி ஸ்பூன் பெப்பர் பவுடர் தாராளமாக போடுங்க. இருட்டு அறையில் கருப்பு பூனை மாதிரி கருப்பு வடைச்சட்டியில் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் பிரானும் பிதுக்கு பருப்பு தொக்கும். எண்ணெயே அதிகம் விடலை. ஸோ ட்ரை கிரேவி பதத்துக்கு வந்தவொன்னே இறக்கிடுங்க. செக்க சிவந்த வானத்தை போல கண்களை கவரும் செந்நிறம், அனிமல் புரோட்டீன், பிளான்ட் புரோட்டீன்களின் சங்கமம், டீனேஜர்களின் ஆல் டைம் ஃபேவரட் ஹெல்த்தி நியூட்ரிட்டிவ் ப்ரான் அண்ட் பிதுக்கு பருப்பு கிரேவி ரெடி. பச்சை மொச்சையை ஏன் பிதுக்கி போடணும், பிதுக்காமலே போடலாமே என்று ஒரு சந்தேகம் வரலாம். பிதுக்கின பருப்புகள் கிரேவியோடு நல்ல ஸ்மாஷ் ஆகி நிறைய குவான்டிட்டியாகவும் இருக்கும், குவாலிட்டி கிரேவியாகவும் கிடைக்கும். முக்கியமாக குழந்தைகள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக சாப்பிடலாம். இறால் தொக்குவில் கிரேவி தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இறாலை விட கிரேவியின் வாசனை மூக்க தொலைக்கும், நாக்கில் எச்சில் ஊறும். நம் முதல் சாய்ஸ் சாதத்தோட கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்றது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. முன்பு காலத்து மக்கள் சிக்கனத்தை கடைபிடித்து ஆரோக்கியமான முறையில் சமைத்து எப்படி பகிர்ந்து சாப்பிட்டார்கள் என்று இன்றைய ஜெனரேஷன் தெரிந்து கொள்ளலாம். கருப்பு வடை சட்டியில் கொஞ்சம் கிரேவி ஒட்டி இருக்கும், அதில் சாதத்தை போட்டு பிசையணும். ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். நம் வீட்டு குட்டீஸ் சுட்டீஸ்களுக்கு பிடித்தமான முறையில் ப்ரான் தோசா ரோல்ஸ். நீங்கள் தோசை வார்த்து கொண்டே இருக்கணும், அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். சில பேர் அழுத்துக்குவாங்க, கொண்டு போன லஞ்சு அப்படியே ரிட்டர்ன் ஆகுதுன்னு. ரெண்டு நாள் இந்த எம்மி எம்மி ப்ரான் தோசா ரோல்ஸை வச்சு பாருங்க, நீங்களே அசந்து மூக்கு மேலே விரலை வச்சிருவீங்க. இந்த இறால் தொக்கு இட்லியை விட தோசையோட நல்லா ஒத்துப்போகும். இப்போ டீனேஜர்ஸ், அடலசன் பீப்புள் அதிகம் விரும்பும் சப்பாத்தி மற்றும் நானோட சைட் டிஷ் செம்மையாக இருக்குங்க. நான் மேலே கிரேவியை தடவி ரோல் பண்ணி கொடுத்தா ப்ரான் ஃப்ராங்கிஸ்னு சொல்லி 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சீ ஃபுட்டான இறாலில் ஆல்ஃபா டோகோஃபரால், காமா டோகோஃபரால் எனும் விட்டமின் கே உள்ளது. இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு திறனை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான இம்யூன் பூஸ்டர். பாருங்கள், 500 ரூபா இறால்களுடன்
₹50 பச்சை மொச்சையை சேர்த்து சமைக்கிறோம். உலகத்திலேயே அதிகமாக தித்திக்கும் இனிப்பான இறால்கள் அமீபி இறால்கள். பனை மரத்து நொங்குகளை நாம் எப்படி விரும்பி சாப்பிடுகிறோமோ அதே போல் கிளைசின் எனும் சுகரி அமினோ ஆசிட் நிறைந்த அமீபி இறால்களை சும்மா லபக்கு லபக்குன்னு பச்சையா சுஷி ஷஷ்மி என்ற பெயரில் சாப்பிடுவார்கள் சில நாட்டினர். இன்றைய பழம் பவர் பேக்டு ஜூசி ஆரஞ்சு ஃப்ரூட், டயூரிட்டிக் ஃப்ரூட், நீர்ச்சத்து நிறைந்த பழம். உலகை உலுக்கும் கொரோனா வைரஸ் நம்மை தாக்காதபடி நோய் எதிர்ப்பு திறனை இம்யூனிட்டி பவரை அதிகரிக்க செய்யும் விட்டமின் சி எனும் அஸ்கார்பிக் ஆசிட் நிறைந்த ஆரஞ்சு பழம். எம்மி எம்மி ப்ரான் ஃப்ரைஸ், வெறும் உப்பு மிளகாத்தூளும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சாலே போதும், தட்டு காலி. அருமையான ரெசிபி, அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க. சி யூ சூன்.